மகிமை உண்டாதாக. விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான திருமண நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நாம் எல்லாரும் எழும்பி நின்று பாடுகிற வேளையிலே மணமகனும் மணமகளும் மேடைக்கு வருவார்கள். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஆரம்ப ஜபத்திற்காக தூத்துக்குடி சபையில் ஊழியத்தை செய்தவர்களுடைய சகோதரன் ஜெய்சிங் அவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். நாம் தலைகளை வணங்கி நாம் ஜபம் செய்யலாம். எங்கள் மகா கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதே வேளையில் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் செய்து வருகிற நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். அருமையான எங்கள் சகோதரன் ஆனந்த், எங்கள் அருமையான சகோதரி பென்சி ராணி, இவர்களுடைய இரு குடும்பத்தாரையும் இவர்களுடைய இரு சபையாரையும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் காண கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆதியிலே சகலத்தையும் மனிதனுக்காக படைத்த ஆண்டவர், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்து மனிதனுக்கு ஏற்ற துணையை அவனுடைய விலாவில் இருந்து எழுப்ப பண்ணினீர். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் ஆனந்துக்காக நீர் ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்த பென்சி ராணிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாளினுடைய நிகழ்வுகளை எங்களுக்கு ஆசீர்வதியும். ஆரம்பம் முதல் இறுதி வரைக்குமாக ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த இடத்துல விளங்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்க எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் எங்கள் இரட்சகரும் எங்கள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்புற்ற நாமத்திலே இவைகளை தயவாய் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்து படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி சகோதரரே. அருமையான மணமக ஆனந்த் முதல் வரும்படியாக வாழ்க வாழ்க வாழ்க
திருமண வாழ்க்கை என்பது தேவனாலே மனிதனுக்கு திட்டம் பண்ணப்பட்ட ஒரு காரியம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆதியில் தன்னால் படைக்கப்பட்ட ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்தார்கள். அதே போல் இந்த நாளிலும் சகோதரன் ஆனந்திற்கு ஏற்ற துணையாக பென்சியை கத்த நியமித்திருக்கிறார். நம்முடைய பாடல் புத்தகத்திலே உள்ள இரண்டாவது பாடல் அருமையான குயர் இந்த பாட்டை பாடுவார்கள். பாடல் தாளிலே இருக்கக்கூடிய இரண்டாவது பாடல் ஏதேனில் ஆதிமனம் உண்டான நாளிலே. திருமணம் ஒரு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு காரியம், அதை நினைவு கூறும்படியாக இந்த ஒரு பாடலை பாடுவார்கள். ஒரு வெற்றி உள்ள
திருமண வாழ்க்கை எவ்விதமாக அமைக்கப்பட வேண்டும் என்று தேவன் தீர்மானித்த அருமையான வேத பகுதி எபேசியர் 5:22-33 வரை வாசிக்கும்படியாக நார்கோவில் கிறிஸ்தவ விசுவாசிகள் சபையை சேர்ந்த சகோதரர் ராகவன் அவர்களை வரும்படியாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:22-33 வரை வாசிக்கிறேன். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில்தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனுமில்லையே. கர்த்தர் சபை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பய பக்தியா இருக்க கடவுள் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத வசனம் வாசிக்கப்பட்டாயிற்று. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமீன். தேங்குடியர்வர் திருமணத்தை நடத்தி வைக்க தேவன் சுத்தம் கொண்ட வேளையிலே திருமண வாழ்க்கையானது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக அமைய வேண்டி கர்த்தர் மணமக்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். இப்போதும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் அமர்ந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கையை ஆசீர்வாதமாக அமையும்படி அந்த வார்த்தைக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படியாக குல வணிகபுரம் சபையை சார்ந்த சகோதரன் ஸ்டான்லி அவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபியுள்ள பரலோக பிதாவே, மனுக்குலத்தின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய பரிசுத்த இரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற எங்கள் அன்பின் ரட்சகரே, இந்த அருமையான மகிழ்ச்சியான மாலை பொழுதுக்காக நன்றிந்து உள்ளத்தோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே இணைக்கப்பட இருக்கிற அருமையான தம்பதிகளுக்காக, சோர ஆனந்துக்காக, பென்சிராணிக்காக உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இவர்களை வாலி பிராயத்தில் சந்தித்து ரட்சித்து உம்முடைய சரீரமாகி சபையில இணைத்து
இம்மட்டும் அவர்களை நீர் ஆதரித்து வந்திருக்கிற தயவுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட அருமையான தம்பதிகளை நீர் குடும்பமாக எனக்கு சித்தம் கொண்ட அன்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற அருமையான தேவதாசருக்காக இரு வீட்டாருக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கர்த்தாவே இப்பொழுது வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம். உமது சகல பிரசவத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நீர் ஆண்டவரே மேன்மைப்படுத்தியிருக்கிறீர், மகிமைப்படுத்தியிருக்கிறீர் கர்த்தாவே. இந்த வேளையிலே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நம்முடைய தாசனுக்கு வேண்டிய சகல கிருபையை தாரும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்த வார்த்தை நிறைவேறத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் அது ஊடுருவி பாய்ந்து உம்மை காணக்கூடிய கண்களையும் விசுவாசத்தின் ஆவியையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் கொடுக்கத்தக்கதாக உம்மை நோக்கி நாங்கள் மெண்டல் செய்கிறோம். உம்முடைய வார்த்தை ஒருபோதும் அது வெறுமையாய் திரும்பாது என்று நாங்கள் வேதத்திலே படிக்கிறோமே கர்த்தாவே. இந்த பூமியிலே நான் உம்மை உயர்த்தும் பொழுது நான் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லியிருக்க கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆகவே உம்முடைய வார்த்தையை கொடுக்க அருமையான தேவதாசனை மறைத்து உம்முடைய வாயக கருவியாக பயன்படுத்தும் அந்த ஒவ்வொருவருடைய பிரசனத்தை உணர்ந்து போக ஆண்டவர் கிருபி செய்யும். உம்முடைய நாமம் கர்த்தாவே இந்த இடத்துல மகிமைப்பட நாங்கள் வேண்டும் செய்கிறோம். இதற்கிடையாருக்கூடிய எல்லா சத்தனுடைய இடர்பாடுகளையும் ஆண்டவருடைய வல்ல நாமத்திலே கடிந்து கட்டி எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறோம். உம்முடைய வீட்டிலிருந்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ரட்சிகராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே துதி சோத்திரங்களோடு தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நன்றி சகோதரனே. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துதான். கிறிஸ்துவும் அவருடைய வேதமும் தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். இந்த தனிநபருடைய அந்த ரட்சிப்பு என்பது அடுத்த கட்டத்திற்கு போகும்போது அது குடும்பம் அப்படிங்கிற லெவலுக்கு போகும். குடும்ப வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமும் கிறிஸ்து தான். ஆனா நீங்க வாசித்த பகுதியில அதை கவனிச்சவங்க புரிஞ்சிருப்பீங்க. ஒரு வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையினுடைய பின்னணி வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுலதான் இருக்குது. சோ தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். புதிதாக இணைக்கப்பட போற சோ திருமண மாணவர்களுக்கும் இதில் ஒரு செய்தி உண்டு. திருமணம் செய்ய போற ஆனந்துக்கும் பென்சிங்கும் செய்தி உண்டு. திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கும் செய்தி உண்டு. செய்தியை நம்மளோட பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தருடைய ஊழியக்காரர் நார்கோல் சபையை சார்ந்த சகோதரன் ரவிக்குமார் அவர்களை அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஆனந்த், அதே போல பென்சிராணி அவருடைய திருமண நிகழ்ச்சியிலே நாம் பங்கு பெற்றிருக்கிற வேளையில அறிவிப்பிலே கேட்டது போல கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரம். திருமணம் என்கிற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர். திருமண வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ஆலோசனைகளையும் தன்னுடைய பரிசுத்த வேதாகமத்திலே நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மீது அன்பு கூர்ந்து அப்படிப்பட்ட வசனங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறப்ப மெய்யாகவே கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை. அருமையான பிள்ளைகள், கர்த்தரை அறிந்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்து வளர்ந்தவர்கள் ஆகவே பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள். வாழ்க்கை குறித்த பல உபதேச காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்தும்படியாக உங்களை கர்த்தருடைய நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பல கேள்விகள் கேட்டிருக்கிறார்கள். அதுல இயேசு கிறிஸ்துவும் கேள்விகள் கேட்டிருக்கிறார். அதுல முக்கியமான ஒரு கேள்வி, பரிசுத்த வேதாகமத்திலே இருக்கக்கூடிய கற்பனைகள் கட்டளைகள் இவைகளில் மேலானது எது, சிறந்த கட்டளை இல்லாட்டா மேன்மையான கட்டளை எது, கிரேட்டஸ்ட் கமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப வேதத்தை படிக்கிறப்ப சொல்லப்பட்டிருக்கிறது
ரட்சிக்கிரம செய்தியை முடிச்சிருவேன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அதே போல உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதற்குள் அனைத்தும் அடங்கிவிட்டது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதல் நம்முடைய வாழ்க்கையில தலையாய கடமை என்னவென்று சொன்னால் நம்மை சிருஷ்டித்த தேவனிடத்தில் அன்பு கூறுதல். இன்னும் சொல்ல போனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுதல், அதுவே நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படை உண்மை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூற வேண்டும் அப்படி என்று சொன்னால், அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்திருக்கிறார். எப்படி? நாம் பாவிகளாய் இருந்த பொழுது கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றி நமக்கு நித்திய ஜீவனை தந்து பரலோக வாசிகளாக மாற்றினது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவர் நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். இந்த அன்புக்கு மாறாக நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா, அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதை நாம் எப்படி காண்பிப்பது? ஒரு நாலு பாட்டு பாடிட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அர்த்தம் அல்ல. தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்று சொன்னால் வேத புஸ்தகத்துல 2 யோவான் 6 வசனத்துல இருக்குது. புதிய ஏற்பாட்டுல 2 யோவான் 6 போயிருக்கிறீர்கள். தேவனிடத்தில் அன்பு கூறுதல் என்று சொன்னால் அது நடைமுறையில் அவருடைய வசனங்களுக்கு கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதாகும். அவரிடத்தில் நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. அப்ப நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிக்கும் தேவையான கற்பனைகள் இந்த வேத புத்தகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. விசேஷமாக நாம் இன்றைக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு சாட்சியாக வந்திருக்கிறோம். அப்ப திருமண வாழ்க்கைக்குரிய கர்த்தருடைய கற்பனைகள் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், இல்லாட்டால் திருமணத்தில் வாழ்க்கையில் பிரவேசிக்கக்கூடியவர்கள் கர்த்தரிடத்தில் தாங்கள் அன்பு கூறுவதை எப்படி வெளிப்படுத்துவது என்றால், கர்த்தர் திருமண வாழ்க்கையை குறித்து கணவன் மனைவிக்கு சொல்லி இருக்கக்கூடிய கற்பனைகளை கை கொள்ளுகிறப்ப நம்ம சொல்றோம், ஆண்டவரே நான் உங்களிடத்தில் அன்பு கூறுகிறேன். தேவனுடைய வசனத்தை கை கொள்ளாமல் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்ற பொய் சொல்லுகிறேன் அர்த்தம். வானத்துக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இருவருடைய பொறுப்புகளும் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரிடத்தில் மிகவும் அன்புள்ளவனாக இருக்கிறேன், அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அப்படி என்றால் அதை என்னுடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி அமைத்துக் கொள்வது? ஒரு கணவன் என்கிற முறையில கர்த்தர் எனக்கு சொல்லுகிற கற்பனைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஒரு மனைவி என்கிற முறையில மனைவியினுடைய பொறுப்புகளை குறித்து கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், அவைகளை என் வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாக என் திருமண வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. இதை நாம் அடிப்படையில் புரிந்திருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய கற்பனையின்படி நடப்பது அன்பு என்றால், திருமண வாழ்க்கையினுடைய பொறுப்புகள் கணவன் மனைவி என்கிற நிலைமையில பொறுப்புகள் அனைத்தும் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை கணவனும் மனைவியுமாக, அதாவது மணமகள் மணமகன் இருவரும் தங்கள் பொறுப்புகளை கடைபிடிப்பதன் மூலமாக கர்த்தருக்கு சொல்றாங்க, நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம். இந்த பொறுப்புகளில் தவறுகிறப்ப அடிப்படையில் அவர்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறவில்லை. இதனை புரிந்திருக்க வேண்டும். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவருடைய கற்பனையின்படி நடக்கிறார்கள். அப்ப இப்ப கணவன் மனைவி இவர்களுடைய பொறுப்புகள் என்ன என்று தேவனுடைய வசனத்துல கற்பனைகளாக வசனமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆனந்த் பென்ஸ் இதெல்லாம் நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கலாம். கணவனுடைய பொறுப்பு இல்லாட்ட பொறுப்புகள் என்ன? இப்ப வாசித்த வேத பகுதி எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல ஆனந்து தனக்கு மனைவியாக இருக்க போகிறார், வரப்போகிற பென்சி இடத்தில் அன்பு கூற வேண்டும். பென்சியை காப்பாற்ற வேண்டும், பென்சியை பாதுகாக்க வேண்டும். இந்த 3 பொறுப்பு ரொம்ப முக்கியம்.
இது எப்படின்னா கிறிஸ்து சபையில் அன்பு கூறுவது போல, கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுவது போல இதை ஆனந்த செய்ய வேண்டும். பென்சி என்ன செய்யணும், சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்படுகிறது போல தன் சொந்த புருஷனுக்கு கீழ்படிய வேண்டும். இப்ப நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொன்னால் இந்த வசனங்களை கர்த்தர் எனக்கு கற்பனையாக சொல்லுகிறார். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா நான் பாட்டு பாடினாலும் போதாது. நான் உனக்கு அன்பு கூறுகிறேன், ஒரு மனைவியாக நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளை, நீர் எனக்கு தந்த புருஷனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிதலின் மூலமாக நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆனந்த், நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை எப்படி திருமண வாழ்க்கையில் வெளிப்படுத்துவது? கர்த்தர் உனக்கு கொடுத்த மனைவியிடத்தில் அன்பு கூறுதல், காப்பாற்றுதல், போஷித்தல், இந்த மூன்றை நிறைவேற்றப்ப நீங்க கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இதுல எதிலாவது ஒன்றில் நம்ம தவறிவிட்டால் அடிப்படையில் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறவில்லை என்பதுதான் அர்த்தம். நம்ம ஆயிரம் சாக்கு போக்கு சொல்லலாம், நடக்காது. கர்த்தரிடத்தில் அன்பு கூறுதல் என்பது அவருடைய கற்பனையின்படி நடப்பது, சரியா? இதை புரிந்திருக்க வேண்டிய பேசியார் ஐந்தாம் அதிகாரத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, பொறுப்புகளை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பம். அப்ப எப்படி ஜெபம் பண்ணுவது? இந்த பொறுப்புகளை வைத்து நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆனந்த் எப்படி ஜெபம் பண்ண போய், ஆண்டவரே என்னுடைய மனைவி எனக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் அப்படி ஜெபம் பண்ண கூடாது. பென்சி வந்து என்னுடைய கணவன் எனக்கு அன்பாக இருக்க வேண்டும் அப்படி ஜெபம் பண்ண கூடாது. எப்படி ஜெபம் பண்றோம்னா, ஆனந்த் ஆனந்த் எப்படி ஜெபம் பண்றோம்னா, நான் ஒரு புருஷன், இன்றைக்கு இந்த திருமண வாழ்க்கைக்கு நான் புகுந்திருக்கிறேன், எனக்கு ஒரு மனைவியை தந்திருக்கிறேன். கிறிஸ்து சபையில் அன்பு கூறுந்தது போல என்னுடைய மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவியை காப்பாற்ற வேண்டும், போஷிக்க வேண்டும், அதற்குரிய பலனையும் கிருபையும் எனக்கு தாரும். வழக்கமா இந்த ஜபம் ஆப்போசிட்ல தான் இருக்கும். ஆண்டவரே என்னுடைய கணவனை நீர் எனக்கு எனது என்னை அன்பு கூட செய்யும், ஆண்டு நடக்காது. வெற்றி எப்படி ஜபம் பண்ணும், ஆனந்த எனக்கு புருஷனாக நீ தந்திருக்கிறீர், உன்னுடைய வேத வசனத்தின்படி உன்னுடைய கற்பனையின்படி நான் என் சொந்த புருஷனுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும், ஆகவே கீழ்ப்படிவதற்குரிய எல்லா கிருபையும் எனக்கு தாரும். இதுதான் ஜபம். எவ்வளவு நாள் தான் லைஃப் லாங். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்போசிட்டா ஜபம் பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம கடமையை நிறைவேற்றுவதற்காக ஜபிக்க வேண்டும். தேவ சமூகத்தில் போன பிறகு அடுத்த நபரை குறித்த கணக்கு நம்மிடத்தில் கர்த்தர் கேட்க மாட்டார். ஒரு கணவன் என்கிற முறையில் கர்த்தர் கேட்கக்கூடிய காரியம், நான் உனக்கு தந்த உன்னுடைய மனைவியிடத்தில் நீ அன்பு கூறினாயா, அவளை போஷித்தாயா, காப்பாற்றினாயா, அது கணக்கு கொடுக்கணும். மனைவியிடத்தில் கேட்பாங்க, நான் தந்த புருஷனிடத்தில் ஒரு நாள் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சொன்னீங்களே, வாக்கு கொடுத்தீங்களே, வாழ்விலும் தாழ்விலும் நல்லா, அதெல்லாம் நிறைவேற்றினீங்களா? கணக்கு கொடுக்கணும், வெட்டப்படக்கூடாது. அப்ப எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், உங்க வாழ்க்கை சுமூத்த அமையணும்னா இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த எபேசியர் ஐந்தாம் அதிகாரம், ஒன்று பேதுரு மூன்றாம் அதிகாரம், கொலோசியர், இந்த பகுதிகள் எல்லாம் ஒரு கணவன் ஒரு மனைவி இவருடைய பொறுப்புகள் தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரவர்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து கர்த்தரிடத்திலே பலன் கேட்டு பொறுப்புகளை நிறைவேற்றுகிறப்ப நாம் ஒரு செய்தியை சொல்கிறோம், நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேன், அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. இவங்க ரெண்டு வாலிப பிள்ளைகள், இவ ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போயிருக்கிறாங்க. அப்ப இரண்டு பெற்றோர்கள் போயிருக்கிறாங்க, அவருடைய பொறுப்பு என்ன? மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அநேக குடும்பங்கள்ல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு காரணம், நான் சொல்வதற்காக மன்னிக்கவும், பெற்றோர்கள். பெற்றோர்கள் தான் காரணம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரும்பாலான பிரச்சனைக்கு காரணம் பெற்றோர்கள். அப்ப பெற்றோர்கள் இந்த இருவரும் ஒரு நல்ல தம்பதியாக வாழ்ந்து காண்பிப்பதற்கு வெளியில் இருந்து உதவி செய்ய வேண்டும். இப்ப உதாரணமா, இப்ப ஆனந்த் இருக்கிற, அவங்க அம்மா விஜயா இருக்கிறாங்க இல்லையா? ஆனந்த் அவன் பிறந்த நிலையில எனக்கு தெரியும், அவன் வயிற்றுல இருக்கிறப்பவே தெரியும். வயிற்றுல இருக்கிறப்ப அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, அம்மா அவங்க ரொம்ப இதானாங்க, அதான் அவர் சின்னவனே எனக்கு தெரியும். இப்ப சிஸ்டர் விஜயா இருக்கிறாங்க, அவங்க சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க,
இப்ப ஆனந்து ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை வாழ்வதற்கு அவங்க எப்படி உதவி செய்ய முடியும்? அப்ப அவங்க தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாங்க, டேய் கர்த்தர் உனக்கு ஒரு மனைவியை தந்திருக்கிறார், அவளிடத்தில் அன்பு கூற வேண்டும், அவளை நேசிக்க வேண்டும், அவளுடைய பாதுகாப்பு உன் கையில தான் இருக்குது, அவளுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆகாரம் கொடுக்க வேண்டும், நல்ல உடல் சரீரமான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மனைவியை நேசிப்பதற்கு ஆனந்தினுடைய பெற்றோர் ஆனந்துக்கு கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல உற்சாகப்படுத்த வேண்டும். பென்சி இருக்கிறாங்கல்ல, பென்சியினுடைய பெற்றோர் செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பென்சியினுடைய பொறுப்பு என்ன என்பதை வேதத்தில் உணர்ந்து கர்த்தர் உனக்கு தந்த உன்னுடைய புருஷனுக்கு தனம் கொடுக்கும்படியாக எல்லா விதத்திலும் நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று பென்சியினுடைய பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும். இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? மாறுதல் நடக்கும். பொண்ணு வீட்டுல சொல்லுவாங்க, எப்படியாவது பையனை கையில போட்டுரு. அப்புறம் ஆண் வீட்டுல சொல்லுவாங்க, வேற விஷயம் பொண்ணை நீ விட்டு அதை கவனமா பாத்துக்க, நீ வந்து ஃப்ரீடம் கொடுத்தீங்கன்னா தலைக்கு மேல எறிவா. இதுதான் போதனை. அவரவர் பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் வேத வசத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று முதல்ல பெற்றோர்கள் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லி கொடுத்து பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்கு. அது பெற்றோருடைய, ஏன்னா பைபிள்ல நான் பைபிள் வசனங்களை புரட்டவில்லை, ஏனென்றால் வேதத்தில் அப்படிதான் சொல்ல, தகப்பன் தன்னுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உன்னுடைய இள வயதின் மனைவியோட நீ மகிழ்ச்சியாயிரு, அவளை நீ நேசிக்கப்படத்தக்க பெண்மான் என்று சொல்லுகிறார். யாராவது நம்ம பையன் போய் சொல்லிக் கொடுக்கிறோம் அப்படி? ஏதோ ஒரு மூணாவது வீட்டுல இருந்து இந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கிறான், அவ இங்கிருந்து வந்தவதான் அப்படிதான் சொல்றாங்க நிறைய பேரு. நீதிமொழிகள் படித்து பார்க்கிறது தெரியுதுங்க, அப்பா சொல்லிக் கொடுக்கிறார் மகனுக்கு, நீ நேசிக்க தகுந்த பெண்மான் உன்னுடைய மனைவி. அப்ப பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுடைய பொறுப்பை. இதனை புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களை வாழ விட வேண்டும், அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் ஒரு தனி குடும்பம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது பெற்றோருடைய கடமை. கற்றுக் கொடுங்க. அதுக்கப்புறம் சபை, பெற்றோர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்க, வாழ்க்கை முறைனா வேற ஏதாவது கவுன்சிலிங் எடுத்துட வேண்டிய அவசியம் இல்லை. வேத புத்தகத்தில் அவருடைய பொறுப்புகளை பெண் பிள்ளையாக இருந்தால் பெண் வீட்டார் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த வசனங்களின்படி நீ ஒரு நல்ல ஒரு மனைவியாக வாழ வேண்டும், ஆண் பிள்ளையை பெற்றோர்கள் சொல்லணும், இந்த வசனத்தின்படி நீ ஒரு கணவனாக எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதுதான் முன்மாதிரியா வாழ்ந்து காண்பிப்பு தான் ரெண்டு குடும்பத்தாருடைய வேலை. இதை தவிர விட்டால் நம்முடைய பிள்ளைகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, இதற்கு மாறாக போனாலும் பாதிக்கப்படுவாங்க. அடுத்து அருமையான ஆனந்த் பென்சிங்க இருக்கிறீங்க, இது கர்த்தருடைய பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்களாக நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். கொஞ்ச நேரத்தில் இந்த திருமணம் பதிவு பண்ணப்படும். இது எல்லாற்றுக்கு மேலாக இந்த திருமணத்திற்கு சாட்சியே யார் தான்? கர்த்தர். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள, கர்த்தர் இங்க எடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் மனிதனுக்கு முன்பாக எடுப்பது அல்ல, தேவனுக்கு முன்பாக எடுக்கக்கூடிய ஒன்று. வாக்குறுதியை எந்த காரியத்திலும் மீறுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. இது சாதாரணமான விஷயம் அல்ல. அதான் விவாகத்தை வந்து எந்த காரியத்தில் லகுவாக நாம் எண்ணிவிடக் கூடாது. கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தரே சாட்சியாக இருக்கிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே சாட்சி தன்னுடைய இள வயது மனைவிக்கு. இது ஆனந்த் மறந்துடக்கூடாது, பென்சை மறந்துடக்கூடாது. நாங்க இன்னைக்கு செய்தி கொடுப்போம் போய்விடுவோம், இன்றைக்கு உங்களோடு கூட இருப்போம் விருந்து உண்போம் போய்விடுவோம், ஆனால் இந்த திருமணத்திற்கு நீங்கள் இருவரும் இணைக்கப்படுவதிலே சாட்சியாக இருப்பது கர்த்தர். அதனால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்கள் ஆவியை குறித்து கூட நீங்கள் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவி ஸ்பிரிட், எந்த காரணத்தில கொண்டு உங்க ஆவியில கூட ஒருவருக்கு ஒருவர் சந்தேகமோ கலங்கமோ வந்துவிடக் கூடாது. ரொம்ப கர்த்தர் அந்த ஆவியை பார்ப்பார். உங்கள் ஆவியில் ஜாக்கிரதையாயிருங்கள். தேவன் இதற்கு சாட்சியாக இருக்கிறார், மறந்து விடாதீர்கள். கர்த்தர் வருகிறது வரையிலும் நம்முடைய ஜீவன் இருக்கிறது வரையிலும் திருமணம் என்கிற பந்தம் தொடர்ந்து செல்ல வேண்டும். கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் சாட்சியாக இருக்கிறப்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாக்குறுதிகளும் உண்மையாக இருக்க வேண்டும். அதில் யாரும் அதை மீறுவதற்கு முயற்சிக்க கூடாது. மீறினால் கர்த்தர் உங்களுக்கு எதிராக நிற்பார். அவனவன் தன்னைத்தானே அக்கிரமத்தை சுமந்து கொள்கிறார் என்றுதான் மல்கியாவில் சொல்லப்பட்டது. ரொம்ப ஜாக்கிரதை.
இங்க வந்திருக்கிற நமக்கு என்ன என்ன வேலை? இந்த தம்பதியை இவர்களுக்காக ஜெபிப்பது நம்முடைய கடமை இல்லையா? நான் ஆனந்திட்ட கேட்பேன், எப்படியா நீ உன் மனைவிடத்தில் அன்பு கூறாய, அன்பு கூறுகிறியா, மனைவியை காப்பாற்றுகிறாயா, போஷிக்கிறாயா? அப்படி கேட்டா ஆ அப்படின்னு சொல்லணும். பெண்சீட்ட கேட்பேன், உன்னு கர்த்த தந்த புருஷனுக்கு நீ கீழ்படுகிறியா? ஆ அப்படி கீழ்படுகிறேன்னு சொல்லணும். ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த உலகத்துல பிள்ளைகள் குடும்பமாக போகிறார்கள். இந்த உலகம் ரொம்ப கெட்டுப்போன விஷயம். வாழ்க்கையில வழிதவறி போகிறதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. திருமணத்தை குறித்து உலகத்தில இருந்து நிறைய காரியங்களை இன்னைக்கு அநேகர் கற்றுக்கொள்கிறார்கள். அது என்ன வாழ்க்கை அப்படின்லாம் கேட்கிறாங்க. இந்த உலகத்தில் அவர்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஜபங்கள் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது. இறுதியாக இந்த திருமணம் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஆவிக்குரிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் சிறு சில நிமிடங்கள்ல அருமையான இந்த திருமணம் பதிவு செய்யப்பட்டு திருச்சபை சட்டத்தின்படியும் அதே போல இந்திய அரசாங்க சட்டத்தின்படியும் ஆனந்தும் பென்சையும் கணவன் மனைவியாக பிரகடனப்படுத்தப்பட போகிறார்கள். அன்பரே, அவர்கள் கணவன் மனைவி சைன்லாம் போட்டாச்சு. இப்ப பென்சை வந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து வந்தாங்க, நாகர்கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. திருமணம் முடிந்த உடனே நம்ம ஆனந்த் வந்து என்ன செய்வார் அப்படின்னா, பென்சியை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்வார். நம்ம எல்லாம் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நேற்றைய தினத்தில் நாங்கள் தூத்துக்குடியில போய் அந்த நிச்சயம் பண்ணோம், இன்னைக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு இங்க வந்தாச்சு. இனி ஆனந்த் தன்னுடைய வீட்டிற்கு தன்னுடைய நிச்சயம் பண்ண பெண்ணை திருமணம் முடித்து மனைவியாக அழைத்து செல்ல போகிறார். இது எதை காட்டுகிறனா, 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக தேவகுமாரன் ஆகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாருங்க. மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக மனிதன் மீது அன்பு கூர்ந்த அவர் பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டு, நித்திய வாழ்வு உண்டு, பரலோக வாழ்க்கை உண்டு, தேவனுடைய பிள்ளைகளாகிற பாக்கியம் உண்டு, இப்படி அநேக மரித்த பிறகு உயிர்த்தெழுதல் உண்டு. இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே உண்டாகிறது. அப்ப எந்த ஒரு மனிதன், நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், என்னுடைய பாவத்திற்காக கிறிஸ்து சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து, ஆண்டவராய் இயேசுவே பாவியாய் என் மீது கிருபையாயிரும், என்னுடைய பாவத்தை மன்னியும், எனக்கு மன்னிப்பை தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவோடு ஒரு நிச்சயம் பண்ணிக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவுக்கும் அவர்களுக்கும் ஒரு நிச்சயம் நடைபெறுகிறது. அது நிச்சயத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? அப்படி நிச்சயம் பண்ணின தம்முடைய சபையை, அப்படி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை சேர்த்துக் கொள்வதற்காக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து திரும்ப வந்து தம்முடையவர்களை தாம் இருக்கிற இடத்திற்கு அழைத்து செல்ல போகிறார். அது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை. முதல் முறை நம்மை பாவத்திலிருந்து மீட்க வந்தவர், அவராலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களை இரண்டாம் முறை தம்முடத்திலே சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். எப்படி அருமையான தம்பி ஆனந்த் பென்சியை தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து செல்கிறார்களோ அதே போல கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களை கிறிஸ்து அழைத்து செல்ல வரப்போகிறார். ஆகவே இந்த திருமணம் கிறிஸ்துவனுடைய வருகையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் வருகையை பறைசாற்றி கொண்டிருக்கிறது. அநேகர் சொல்றாங்க, உலகத்துல நாங்க அதை சாதிப்போம் இந்த சாதிப்போம். ஒன்னும் சாதிக்க முடியாதுங்க. நடக்க போகிற காரியம் கிறிஸ்துவின் வருகை. அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களை அவர் சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். எப்படி ஆனந்து பென்சியை மட்டும் தன்னுடைய இல்லத்துக்கு அழைத்துச் செல்வது போல. ஆகவே இந்த திருமணம் இந்த சத்தியத்தை நமக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, திருமணத்தை ஏற்படுத்தின கர்த்தர் திருமண வாழ்க்கைக்குரிய அனைத்து காரியங்களையும் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கணவனுடைய பொறுப்பு, மனைவியினுடைய பொறுப்பு. தேவனிடத்திலே அன்பு கூறுதல் என்பது அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுதல். குடும்ப வாழ்க்கையில கணவனும் மனைவியும் கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை கை கொண்டு நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை அருமையான பென்சியும் ஆனந்தும் காண்பிக்க வேண்டும். இந்த பிள்ளைகளுக்கு இரு பெற்றோர்களும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உதவியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கிய உதவியாக இருக்க வேண்டும்.
ஆனந்தை உற்சாகப்படுத்தும் நல்ல ஒரு கணவனாக இருக்க வெண்சியை உற்சாகப்படுத்த வேண்டும். அவருடைய வீட்டார் சபையாராகிய நாங்கள் அவர்களுக்கு ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருமண கிறிஸ்துவின் வருகையை நமக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். வந்து அவருக்கு சொந்தமானவர்களை அழைத்து செல்ல போகிறார். ஆகவே அவருக்கு நாம் சொந்தமாக இருந்தால் அவருடைய வருகைக்கு ஆவலோடு காத்து கொண்டிருப்போம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென். நன்றி சகோதரர். நல்ல ஒரு செய்தியை நம்ம எல்லாரும் கேட்டோம் இல்லையா? மணமகனுக்கு செய்தி, மணமகளுக்கு செய்தி, பெற்றோருக்கு செய்தி. சோ திருமண பந்தம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் இருக்கு. சோ இந்த வசனங்களை கேட்ட சத்தியத்தை நாம் உள்வாங்கி கீழ்ப்படிவோம் என்றால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆனந்த் வந்து என்னுடைய யூத் மீட்டிங் ஸ்டூடெண்ட். அதுல ஆனந்துக்கு மட்டும் ஒரு பர்சனல் செய்தி. ஆனந்த் ஆனந்த் வந்து என்னுடைய யூத் மீட்டிங் ஸ்டூடெண்ட். அதனால ஆனந்துக்கு பர்சனலா ஒரு செய்தி. ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ் லைஃபுக்கு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனைவிகள் பலவீன பாண்டவன் சொல்லுது. அதனால மனைவிக்கு உரிய மரியாதையை கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. சரியா? சோ இங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு செய்தி அதான். பரிசுத்த வேதாகம் சொல்லுது மனைவியானவள் பலகீன பாண்டவன். சோ ஒரு மருத்துவரா, ஒரு சைக்காலஜிஸ்டா அநேகர் என்கிட்ட வரும்போது இந்த ஜென்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னவா இருக்கும்னா, சார் இது ஒரு சின்ன விஷயம் சார், அந்த சின்ன விஷயத்த பெருசுப்படுத்திட்டா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுன்சிலிங் வருவாங்க, சார் சின்ன விஷயம் சார் அப்படின்னா. ஆனா பைபிள் சொல்லுது உனக்கு தான் அது சின்ன விஷயம், அவங்களுக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. பெண்கள் எல்லாருமே எமோஷனல் தாட்ஸா இருப்பாங்க. எல்லா ஃபீமேல்ஸுமே எமோஷனல் தாட் தான் அவங்களுடைய தாட்டா இருக்கும். உணர்வு ரீதியாக சிந்திப்பாங்க, எளிமையா வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஜென்ஸ் அப்படி கிடையாது. ஜென்ஸ் வந்து லாஜிக்கா திங்க் பண்ணுவாங்க, லாஜிக்கல் தாட் சொல்லுவாங்க, யதார்த்தமா சிந்திப்பாங்க. சரியா? சோ மனைவி வந்து எப்படி சிந்திப்பாங்கன்னா எமோஷனலா சிந்திப்பாங்க. அதனால சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா பைபிள் சொல்லுது அவங்களுக்கு உரிய கனத்தை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா பரலோகத்துல உன்னோட கூட சேர்ந்து அவங்களும் தேவனுடைய சமூகத்துல எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரம் இருக்க போறாங்க. சரியா? ஓகே. இப்போ நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய பாடல் தாளிலே மூன்றாவது பாடல் கோயர் பாடுவாங்க, பயந்து கர்த்தரின் பக்தி வழியில் பணிந்து நடப்பவன் பாக்கியவான். உலகத்துல யார் பாக்கியவான்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கவனித்து கீழ்ப்படுகிறவன். இந்த பாடலை நாம் கேட்கலாம். மூன்றாவது பாடல்
முக்கியமான நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். சகோதரன் ஆனந்த் பென்சி அவருடைய திருமணத்தை உறுதிப்படுத்தும்படியாகவும் அதை பதிவு செய்யும்படியாகவும் எட்டயபுரம் சபையை சார்ந்த மூத்த சகோதரன் ஓ கே சிம்சன் அவர்கள் அவர்களை வரும்படியாக அழைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய காரணம் என்ன என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய மாபெரும் கிருபையினாலே 21/3/2024 இந்த நாளிலே மெட்டூர் நிமிடம் நாவர் கோவிலிலே வசித்து வரக்கூடிய திரு பி எடிசன் லேட் திருமதி சி விஜயா அவர்களுடைய அன்பு புதல்வன் இ ஆனந்த் அவர்களுக்கும் தூத்துக்குடி மாவட்டம் கீழையினால் எட்டயபுரத்தில் குடியிருப்பை கொண்டு வாழ்கின்ற மதிப்பிற்குரிய பி எம் சாமி திருமதி எஸ்தர் பாக்கியம் அவர்களுடைய அன்பிற்குரிய இளைய மகள் பென்சிராணிக்கும் இரு குடும்பத்தாரும் மற்றும் இரு சபையாரும் உற்றார் உறவினர்களும் கர்த்தருடைய ஊழியர்களுமாக தீர்மானித்து அதற்குரிய கல்யாண நாளை குறிக்கும்படியாக தேவன் அவர்களுக்கு கிருபை அளித்திருக்கிறார். அவனுமே இன்னும் சற்று நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய கல்யாணம் நடைபெற இருக்கிறது. இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பதற்கு காணாமூரிலே ஒரு கல்யாண வீட்டிலே மாபெரும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து அந்த கல்யாண வீட்டாரை மகிழ்ச்சி படுத்திய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதாமே நம்மத்திலே பரிசுத்த ஆவியானவராக இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி தருவாராக. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். திருமணம் என்பது கிறிஸ்துக்கும் அவர் திருச்சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் கனமுள்ளது, விவாகம் யாவருக்கும் கனமுள்ளது என்று அப்போஸ்தலனாகிய பவுலடியார் பரிசுத்த வேதாகமத்தில் இத்திருமணத்தை குறித்து மிகவும் மேன்மை பாராட்டியிருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி தேவ மகிமைக்காக தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறவும் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்திலும் வளர்க்கப்படவும் கணவன் மனைவி ஒருவர்கள் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. அத்திருமணம் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே தேவன் நம்முடைய ஆதிபிதாக்களாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார். அதன் நிழலாக பூலோகத்திலும் இத்தகைய திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது.
ஆகையால் தயவு செய்து அமைதியாக இருக்கும்படி உங்களை யாவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இது இப்பொழுது நாம் நம்முடைய குடும்ப காரியங்களை சொந்த காரியங்களை பேசிக்கொண்டு சந்தடி செய்யக்கூடிய நேரம் இது அல்ல. இது ஒரு கல்யாண மண்டபமாக இருந்தாலும் கூட கர்த்தராகிய தேவன் நம்மச்சிலே இந்த திருமணத்தின் நாயகராக முதல்வராக வருகை தந்திருக்கிறார் என்பதை மனதில் கொண்டு தயவு செய்து சற்று அமைதி காக்கும்படி உங்கள் யாவரும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அமைதியாக இருந்தால் இந்த திருமணம் மிக சீக்கிரத்தில் நான் இதை நடத்தி வைக்க விரும்புகின்றேன். நீங்கள் சந்தடி செய்து கொண்டிருந்தால் அது நன்றாக இருக்காது. சற்று கவனமாக கேளுங்கள். இது எல்லோருக்கும் பிரயோஜனமான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மகிழ்ச்சியோடு அமைதியோடு கண்டு கழிக்கும்படி மணமக்களை வாழ்த்து முடிக்கும் கேட்டுக்கொண்டு திருமண நிகழ்ச்சியை நான் தொடர்கின்றேன். ஆகையால் இதை அற்பமாக எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயத்தோடும் பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியுடனும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் இவர்கள் ஒருவரோடு ஒருவர் திருச்சபை ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணத்தை இவராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவர். இப்பொழுது சொல்லாவிட்டால் இனி ஒரு காலம் சொல்லக்கூடாது என்று கர்த்தருடைய நாமத்தில் இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய சபையார் மத்தியிலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் அமைதியாக இருக்கின்ற காரணத்தினால் மௌனம் சம்மதமே என்று எண்ணி நான் மணமக்களிடம் சில கேள்விகளை கேட்க விரும்புகின்றேன். கர்த்தர் நாமம் மெய்ப்படுவதாக. தயவு செய்து சற்று அமைதியாக இருங்கள். முக்கியமான நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கிறோம். நான் முதலாவது மணமகன் ஆனந்த் அவர்களை நான் கேட்கின்றேன். ஆனந்த் ஆகிய நீ உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வாலிபஸ்ரீயாகிய பென்சிராணியை திருமணம் செய்து கொள்ள கூடாதபடிக்கு ஏதாவது தடை இருக்குமானால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும். இல்லாவிடில் எப்பொழுதும் என்றென்றும் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று ஆனந்தியிடம் நான் சொல்லிக் கொள்கின்றேன். பென்சிராணியை கேட்கின்றேன். பென்சிராணியாகிய நீ உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய இந்த வாலிப சகோதரன் ஆனந்துவை திருமணம் செய்யக்கூடாதபடிக்கு ஏதாவது தடை உனக்கு தெரியுமானால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும். இப்பொழுது அறிவிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் என்றென்றும் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று உங்கள் இருவருக்கும் நான் கட்டளையிடுகின்றேன். மணமகன் ஆனந்தாகிய நான் இந்த பென்சிராணியை திருமணம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் எனக்கு தெரியாது என்று சர்வவல்ல தேவனுக்கு முன்பாகவும் சபையாருக்கு முன்பாகவும் அறிவிக்கின்றேன். பென்சிராணியாகிய நான் ஆனந்தமாகிய இந்த ஸ்ரீயை மணமகனை திருமணம் செய்வதற்கு எனக்கு எந்த ஒரு தடையும் இல்லை எந்த ஒரு தடையும் எனக்கு தெரியாது என்று சர்வவல்ல தேவனுக்கு முன்பாகவும் சபையார் முன்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
ஆனந்தமாகிய நீர் உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வாலிப சிறியாகிய பெண் சிறானியை இன்று உன்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும் நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் வேற எந்த நிலையிலும் அவளுடைய ஒத்து வாழ மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீரா? சம்மதிக்கிறேன். ஓகே. பெண்சிலானியாகிய நீர் உனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த வாலிப சகோதரன் ஆனந்தமே இன்று உன்னுடைய விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் சுகத்திலும் இன்னும் வேறெந்த நிலைமையிலும் அவரோடு சேர்ந்து வாழ மனப்பூர்வமாக சம்மதிக்கிறாயா? சம்மதிக்கிறேன். மணிப்படுவதாக இந்த பிள்ளைகள் தங்களுடைய சம்மதத்தை தேவ சமூகத்தின் மத்தியிலே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே மணமகள் பின்சிலானியினுடைய வலதுகையை பிடித்து மணமகன் ஆனந்தினுடைய வலதுகையிலே ஒப்படைப்பவர் யார்? பெண்ணின் தகப்பனார் அல்லது யாராவது? பெண்ணின் தகப்பனாராகிய மதிப்பிற்குரிய பி எம் சாமி அவர்கள் மணமகள் வலதுகரத்தை பிடித்து மணமகன் ஆனந்தனுடைய வலதுகரத்திலே கொடுப்பார். கர்த்தர்க்கே மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு ஜெபம் செய்யலாம். தேவனுடைய சமூகத்திலே இருவருடைய வாக்கின்படி ஆனந்தும் பென்சிராணியும் கணவன் மனைவி என்ற சுதந்திரத்தை அடையும்படியாக அவர்களுடைய இரு கரங்களும் இணைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் செய்யலாம். ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இருக்கும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான வேலைக்காக நன்றி உரிமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி வேதாகமத்தை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக் கொள்வார்கள்.
கர்த்தனாம் பயப்படுவதாக. இப்பொழுது மணமகன் ஆனந்த் தன்னுடைய மனைவியாகிய பென்சிராணிக்கு ஒரு மாங்கலத்தை அவர் அணிவிக்கின்றார். ஹலோ, ஆனந்தாகிய நான், ஆனந்தாகிய நான் பென்சிராணியாகிய உன்னை, பென்சிராணியாகிய உன்னை இன்று முதல், இன்று முதல் என்னுடைய என்னுடைய விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு, விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் துக்கத்திலும் துக்கத்திலும் சுகத்திலும் சுகத்திலும் வேறெந்த நிலைமையிலும் இறந்த நிலைமையிலும் வேறு எந்த நிலைமையிலும் உன்னோடு கூட இருந்து உன்னோடு கூட இருந்து வேறொரு முகம் பார்க்காமல் பிறர் முகம் பாராமல் பிறர் முகம் பாராமல் உனக்கே மனைவியாக கணவனாக இருந்து உனக்கே கணவராக இருந்து உன்னை உன்னை நம்முடைய மரணம் நம்மை பிரிக்க மட்டும் மரணம் நம்மை பிரிக்க மட்டும் உன்னோடு உன்னோடு சேர்ந்து சேர்ந்து வாழ்ந்து வாழ்ந்து கனப்படுத்தி உன்னை காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறேன். கொடுக்கிறேன்.
மணமகள் சொல்ல வேண்டியது பென்சிராணியாகிய நான் ஆனந்தமாகிய உம்மை இன்று முதல் என்னுடைய விவாக புருஷனாக ஏற்றுக்கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் பிறந்த நிலைமையிலும் உம்மோடு கூட சேர்ந்து வாழ்வதோடு உம்மை கனப்படுத்தி பிறர் முகம் பாராமல் உமக்கே மனைவியாக இருந்து உம்மை மேன்மைப்படுத்தி மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் உமக்கே மனைவியாக இருந்து கனப்படுத்தி காப்பாற்றுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தம்பதிகள் இப்பொழுது நம்மத்திலே தங்களுடைய வாக்குறுதியின்படி தேவ நியமத்தின்படி கணவன் மனைவி என்ற சுதந்திரத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆகவே மணமகன் ஆனந்து தன்னுடைய மனைவியினுடைய முக்காட்டை கலைந்து விடுவார். திருமண பதிவு நடைபெறுகிற வேளையிலே நம்முடைய பாடல் தாளில் இருக்கக்கூடிய பாட்டிலே 4வது பாடல், ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்தமிகவே நேசாவுதியும் சுத்தரே நித்தமைகள் என்ற பாடலை பாடல் குழுவர்கள் பாடுவார்கள். அந்த நேரத்தில் பதிவு செய்யப்படும்.
ஆசீர்வாதத்திற்காக ஜபிக்கும்படி நார்கோல் சபை ஊழியக்காரர் ரவிக்குமார் அவர்களை நான் அழைக்கிறேன். இறுதி ஜபம் சீக்கிரம் முடிச்சிருவோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆனந்த் பென்சி இவருடைய திருமணத்தை நீ நடத்தி வைத்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த குடும்ப வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அவர்கள் முன்னேறி செல்ல அவர்களை கர்த்தருடைய நாமத்திலே உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். துவக்கம் முதல் முடிவரையிலும் உம்முடைய கிருபை கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள் பாடல்கள் பாட, தேவ வசனத்தை பகிர்ந்து கொள்ள, திருமணம் பதிவு செய்யப்பட, உற்றார் உறவினர்கள் சுகமாக வந்து சேர நீர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய கரத்திலே நாங்கள் பிள்ளைகளை ஒப்புக்கிடைக்கிறோம். உம்முடைய வேத வசனத்தின்படி உம்மீதுள்ள அன்பினாலே உம்முடைய வசனங்களை கீழ்ப்படிந்து
வாழ்வதற்கு நீ உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் எடுக்கிறோம் அன்பின் பிதாவே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய மனோகர ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று குறிப்பாக திருமண பந்தத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஆனந்தோடும் வெற்றியோடும் இருப்பதாக. அமேன், அமேன். இனி நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து வழங்கும்படி நார்கோல் சபை விசுவாசியாகிய சகோதரன் ராஜேஷ் கண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பாரத தேசம் கிறிஸ்தவ திருமண சட்டம் நம்பர் 1872 கீழ் அருமையான மணமகன் ஆனந்த், மணமகள் வெண்சிராணி இவர்கள் இருவருக்கும் பரிசுவான்கள் மத்தியிலும் தேவ ஊழியர்கள் மத்தியிலும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் தேவ சமூகத்திலே முறைப்படி இவர்களுடைய திருமணம் நடந்துள்ளது. எனவே இன்று முதல் இவர்கள் கணவன் மனைவி என்ற மாபெரும் பந்தத்துக்குள்ளே அவர்கள் பூமியிலே வாழ்வார்கள் என்று நான் உங்களுக்கு அறிவிப்பதோடு இந்த திருமண ஒப்பந்த பத்திரத்தை மணமக்கள் கரங்களிலே கொடுத்துவிட்டு நான் ஒரு வசனம் சொல்வேன். அப்பொழுது எல்லோரும் ஆமேன் என்று சொல்லுங்கள். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆமென். ஹலோ ஹலோ ஹலோ. யார் எழுந்திருச்சாதீங்க? ரொம்ப சர்ப்ரைஸான சில விஷயங்கள் இருக்கு. இந்த கல்யாண நிகழ்ச்சியிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா? இப்போ பொண்ணு மாப்பிளையும் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் மாற்ற போயிடுவாங்க. அவங்க வர்றது வரைக்கும் நம்ம உட்காந்துருப்போம் பாருங்க. அதான் இருக்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் இதுக்கு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களை வந்து ஏதாவது பண்ணி உட்கார வைக்க சொல்லி. நான் ஒன்றே ஒன்று தான் பண்ண போகிறேன், உங்களை ரிக்வஸ்ட் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு உட்காந்துருங்க. அப்புறம் அந்த கிஃப்ட்டு கொடுக்குற ஃபோட்டோ எடுக்கிறவங்க, கிஃப்ட்டு கொடுக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் அவங்க போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க வந்து இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அடுத்து இருக்குது. ரொம்ப சர்ப்ரைஸான ஆச்சரியமான நீங்களே அது அதிர்ந்து போகக்கூடியமான ப்ரோக்ராம்ஸ்லாம் வேறு பிளான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கூடி சீக்கிரம் அவங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுவாங்க. அப்படி தானே ஆனந்த்? போகிறீங்களா? எப்போ போயிடும்? ஸோ ஃபர்தராக ஃபோட்டோ எடுக்கிறவங்க வந்து நம்ம அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அந்த டைமில் வந்து ஒரு பாட்டு மட்டும் நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஆனந்த் வந்து நமக்கு இந்த சம்மர் டைமில் ஒரு அழகான ஏசி ஹாலில் உட்கார வச்சு ஒரு அருமையான ஒரு மண்டபத்தில் வந்து நம்மளெல்லாம் அமர வச்சுருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு ஆசை என்னென்னா, வந்த எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. வந்த உடனே நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் அங்கங்கே நீங்கள் அமர்ந்திருக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்தில் வேணால் ஒரு சின்ன ஒரு பாட்டு, பாடல் குழுவினர்கள் வந்து ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரு பாட்டு பாடுவாங்க, அந்த பாட்டை கேட்போம்.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் அட பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க, பொண்ணு மாப்பிள்ளை இவ்வளோ சீக்கிரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நான் சொன்னப்பறேன். எல்லாரும் பின்னா திரும்பி பார்க்குறீங்க, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை இல்லையா, கொஞ்ச நேரம் காத்திருக்க வச்சு தான் செய்வாங்க. சரி, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போகிறேன்.
ஹலோ. ஓகே, சிறிது நேர தடங்களுக்கு வருந்துகிறோம், சின்ன எலக்ட்ரிசிட்டி இஷ்யூ. ஓகே, இப்போ அடுத்த நிகழ்ச்சி என்னன்னா, மணமகளும் மணமகனும் மணமகளும் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்ல இருக்காங்க. இப்போ அவங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இதே இதை மார்ச் பாஸ் பண்ணி வந்தாங்க, தனித்தனியாக மார்ச் பாஸ் பண்ணி வந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா ஜோடியா கப்புள்ஸாக அங்கே தான் மார்ச் பாஸ் பண்ணி ஃப்ரெண்டில் ஸ்டேஜுக்கு இங்கே வருவாங்க. வர டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம எல்லாருமே எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணி அவங்கள ஃப்ரெண்டில் வர வைப்போம். ஓகே, இது வந்து என்னோடய ரிக்வஸ்ட். மணமகளும் மணமகனும் மணமகளும் ஃப்ரெண்டில் நடந்து வரும்போது ரெண்டு சைடில் உள்ள நம்ம எல்லாருமே எந்திரிச்சு நின்று கிளாப் பண்ணி அவங்கள ஸ்டேஜுக்கு வர வைப்போம். வர வச்சதுக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது. ஓகே, ரெடி? நீங்கள் ரெடியா? டான், ஓகே வாங்க. கேமராமேன் நீங்கள் ஃப்ரெண்டில் பண்ண போய்க்கு. இது ஏதோ வேண்டாம் வெறுப்பா கை தட்டின மாதிரி இருக்குது. கை தட்டினா ஈவனா சந்தோஷமா, அவங்க சந்தோஷப்படணும். எஸ் எஸ், இதை உங்களுடைய கிரீட்டிங்ஸா கூட நீங்க கொடுக்கலாம். இந்த கை தட்டல் தான் நீங்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாழ்த்து. ஆனந்த் பிடிச்சிருக்காரோ இல்லையோ, பென்சி ரொம்ப டைட்டா பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனந்த வெல்கம் வெல்கம். ஏதாவது ஒரு சைடில் வாங்க. ஸோ ஃபோட்டோ கிஃப்ட் கொடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் சில நிகழ்ச்சிகள் இருக்குது, உங்கள் மேடைக்கு வந்தோன்னே தயவு செஞ்சு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய வேண்டுதலுக்கு கேட்டு கை தட்டின 72 பேருக்கு நன்றி. ஓகே, நீங்கள் அமரலாம். அடுத்த நிகழ்ச்சி எல்லா கல்யாணத்திலையுமே ஒரு ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, கேக் கட்டிங். இது வந்து நம்ம சும்மா ஏதோ வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு, ஒரு இதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக கேக் கட் பண்ணோம் அப்படி கிடையாது. இந்த கேக் கட்டிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம அதேமாரி இந்த கேக் ஆர்டர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, தேடி பிடிச்சி நல்ல பேக்கரியாக பார்த்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்லலாம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. அதனால் சும்மா ஒரு கேக் கட்டிங் நம்ம சிம்பிளாக சொல்ல முடியாது. இந்த கேக் கட்டிங்கில் பின்னால் பெரிய ஸ்டோரி இருக்குது. ஆமாம், அந்த ஸ்டோரி நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம கேக் கட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம். அதை சகோதரர்கள் யாராவது இந்த ப்ளூ ஷர்ட் போட்டு நிறைய பேர் இங்கே இருக்கீங்க, ஸ்கை ப்ளூ ஷர்ட்டில் நிறைய சகோதரர்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஆனந்தோட ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் அங்கங்கே சட்டை போட்டு உட்காந்துக்கிறதுக்காக உங்களுக்கு அவர் யூனிஃபார்ம் போட சொல்லலை. ஸோ உங்களுடைய ஹெல்ப் தேவை. இந்த கேக் செட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்டில் சகோதரர்கள் வரணும்னு கேட்டுக்கிறேன். அதாவது லைஃப் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ஷேரிங் அண்ட் ஃபீடிங் இல்லையா. நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறதுலையும் ஒருத்தரை ஒருத்தரை மாற்றி காரியங்களை ஃபீட் பண்ணிக்கிறதுல தான் வந்து லைஃப் அப்படிங்கிறது. அதனுடைய ஒரு ஆரம்பமாக தான் நம்ம வந்து இந்த கேக் கட்டிங்கே வைக்கிறோம். இன்னொன்று, எவ்ரி திங் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்வீட், ஒரு இனிப்போட வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்றனால தான். ஸோ இன்றைக்கி கேக் கட்டிங்கோட வந்து ரெண்டு பேரும் மணமகளும் மணமகனும் வந்து கேக்கை கட் பண்ணி அவங்களுக்குள்ளே மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு ஊட்டிக்குவாங்க. இது என்னன்னு சொன்னால், டெய்லி வந்து அவங்களுக்குள்ள எல்லா வித விஷயங்களையும் வந்து மாறி மாறி ஊட்டிக்கணும் அப்படின்னு தான். அதுக்காக நாளைக்கு பென்சி வந்து ஆனந்தத்தில் நாளைக்கு கேக்குங்கன்னு கேட்டக்கூடாது. நேற்றுக்கு மட்டும் ஊட்டிங்க, என்றைக்கும் கேக்குன்னு கேட்டக்கூடாது. டெய்லி கேக்கு வாங்கவும் முடியாது. பட் யூ கேன், மற்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா, உங்களுடைய அனுபவங்கள், சந்தோஷங்கள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அவருக்கு நீங்கள் ஃபீட் பண்ணிக்கலாம். இந்த கேக் கட்டிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ண யாராக கண்டிப்பாக வேணும். இந்த ஸ்டேஜில் வந்து இந்த கேக் கட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உறுதுணையாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, கேக் கட் பண்ணதுக்கப்புறம் மணமகன் முதலாவதாக மணமகளுக்கும் அடுத்து மணமகள் சாரி பென்சி வந்து ஆனந்துக்கும் வந்து கேக்கு ஊட்டணும். அதை அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்கு ஊட்டுறதுக்காக மேலே ஹெல்ப் பண்ண வரக்கூடியவங்க வந்து அவங்க அந்த கேக்கை மணமகளுக்கும் மணமகளுக்கும் நீங்கள் ஊட்டிக்கலாம். ஸோ இந்த கேக் கட்டிங் நிகழ்ச்சியில் வந்து உதவி செய்கிறதுக்காக எங்களுடைய அருமை ஊழியக்காரர் ரவிக்குமார் அண்ணன் மற்றும் விஜயக்கா ரெண்டு பேரும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். அதோடு கூட அருமையான ஆனந்தனுடைய அம்மா, அவங்களோட அண்ணி தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய பத்மா அவர்களையும் இந்த நேரத்திலே நான் மேடையில் அழைப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். குடும்பத்தின் சார்பாக தஞ்சாவூரில் வந்திருக்கக்கூடிய பத்மா அவர்களும் மேடைக்கு வரவும், ஊழியக்கார் ரவிக்குமார் அண்ணன் விஜயக்கா நீங்களும் மேடைக்கு வரும்படி நான் போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.
இது கூட நம்ம கிளாப் பண்ணலாம் கேக் கட் பண்ணும்போது கிளாப் பண்ணலாம் கிளாப் பண்ணலாம் ஓகே அவரே மியூசிக் போடுறாரு கேக் விட்டுனதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து ரெண்டு ஸ்பெஷல் சாங்ஸ் இருக்குது ஒரு சாங்ஸ் வந்து நாகர்கோவில் கிறிஸ்தவ விசுவாசிகள் சபையில் அங்குள்ள சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுடைய ஒரு ஸ்பெஷல் சாங் அழகான குட்டிஸ் ஃப்ரெண்ட்ல வந்து இவர்களை வாழ்த்தி மணமக்களை வாழ்த்தி ஒரு அழகான ஒரு பாட்டு பாட போறாங்க ஸோ அவங்க ரெடி ஆகிட்டாங்க அங்க அதை தொடர்ந்து இன்னும் ஒரு ஒரு ஸ்பெஷல் ஒரு சாங் இருக்குது இன்றைய திருமண மணமகள் பென்சி ராணி வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிங்கர் அதனால் வந்து இன்றைக்கி அவங்க ஒரு ஸ்பெஷலாக ஒரு பாட்டு பாட போகிறாங்க ஓகே டன் இந்த கேக் எடுத்து மாற்றிடலாமா கேக் எடுத்துடலாம் ஆ ஒரு நிமிஷம் ஓகே ஆனந்த் உன்னுடைய வாழ்க்கை இதுபோல் இனிப்பும் இன்பமாக அமைய வாழ்த்துக்கள் ஓகே நீங்கள் ரெடியா சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி சூப்பராக பாடிடலாமா ஓகே ரைட் எல்லாரும் உங்களே ஒத்து பார்க்கணும் அப்புறம் கொஞ்சம் பாட்டு ரெடி மியூசிக் ரெடியா ஓகே ரெடி 1 2 3 ஸ்டார்ட் மணமக்களை வாழ்த்தி பாடல் on in the joyful day.
ஓகே தேங்க்யூ கிட்ஸ் வந்திருக்கமே தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க போட்டோ எடுத்துட்டு போகலாம் அடுத்து வந்து மணப்பெண்ணுடைய ஒரு அழகான ஒரு பாடல் இருக்குது இப்போ ஸ்டேஜில் நிற்கிற இவங்க போட்டோ எடுத்த உடனே அவங்க அந்த பாட்டை பாடுவாங்க ஸோ அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும் மணமக்களுக்கும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தருணம் ஸோ அவங்களுக்கு வந்து வந்திருக்க எல்லாரையும் கவனிக்கணும் அதே நேரத்தில் வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும் திருமண நாளில் வந்து மணப்பெண் நான் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கேட்குறது வந்து பாடுறதே வந்து பெரிய விஷயம் ஸோ அவங்க ரொம்ப விருப்பத்தோடு முன்னால் வந்திருக்காங்க Okay, this is a special song by Bansi Rani. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி நன்றி இயேசுவே அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி நன்றி இயேசுவே அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே நன்றி நன்றி அதிசயமாய் இதுவரை
ஸ்ட்ராங்கா ஒரு கை தட்டு கொடுங்க பாப்போம். நல்ல சத்தமா தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அடுத்த ரெண்டே நிகழ்ச்சி தான் முடிய போகுது, ப்ரோக்ராம் முடிய போகுது. ஸோ இன்னும் நிறைய பேர் உள்ள வந்துகிட்டே இருக்கீங்க, வரக்கூடியவங்களுக்கு இடம் கொடுங்க உட்காரட்டும். ரொம்ப அர்ஜென்ட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இருக்கும், வேறு வழியெல்லாம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்து வந்து ரெண்டு முக்கியமான ப்ரோக்ராம், ஒன்று வந்து மணமகனை பற்றி ஒருத்தர் பேசணும், அப்புறம் மணமகளை பற்றி ஒருத்தர் பேசணும். ஆமாம், இப்போ முதல்ல வந்து மணமகனை பற்றி பேசுகிறதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, மணமகளை பற்றி பேசுகிறதுக்கு மணமகளினுடைய உறவினர் திரு குருசாமி அப்படிங்கிறவங்களை வந்து கூப்பிட்டுருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டில் வர அப்படின்னு கேட்டுக்கிறேன். கீழே இருக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பேர் தான் நிற்க முடியும், இப்போ ஆல்ரெடி வந்துட்டாங்க. அந்த ஸ்கை ப்ளூ ஷர்ட் போட்டிருக்க சகோதரர்கள் முன்பாக வர வேண்டும், உங்களோட உதவி தேவை. ஆனந்தனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கை ப்ளூ ஷர்ட் போட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் முன்னால் வரவும். ஏசி ரொம்ப சுகமாக இருக்கும், எந்திரிக்க மனசு வராது. கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க, முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. உங்களை வச்சு ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கு. அந்த பக்கம் போங்க, டிம்முக்கிட்ட ஒரு டாஸ்க் இருக்குது. டிம்முக்கிட்ட போயிருக்கேன், டிம்முக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு இந்த ஒரு ஃபோட்டோ முடிஞ்சதுக்கப்புறம் அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் ப்ளீஸ், ஃபோட்டோ எடுக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா ரொம்ப நேரம் எக்ஸைட்மெண்ட்டு போக முடியாது. ஏன்னா ரெண்டு ப்ரோக்ராம் முடிச்சிடலாம். இது மணமகனுடைய ஆசை, இந்த நிகழ்ச்சியை வந்து இப்படி நடத்தணும் அப்படிங்கிறது. இது வந்து இப்படி நிச்சயமாக இப்படி தான் நடத்தணுங்கிற கட்டாயத்தின் பேரல்ல, உங்களுடைய டைம் வேல்யூபிள் எங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுடைய ப்ரீஷியஸ் டைமை நாங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு எங்களை மன்னிச்சுக்குங்க. பட் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாள், ஸோ அவங்க ஆசைப்பட்டபடி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு நம்ம பர்மிட் பண்ணுறது நல்லது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டு, ஒரு டிராஃபிக்லேயே நம்மளை 1 நிமிஷம் சும்மா நிற்கிற வச்சிடறாங்க, எவ்வளோ அர்ஜென்ட்டாக இருந்தாலும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறதுல எந்த இதுவுமே இருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து ஃபோட்டோ எடுக்கக்கூடியவங்க வெயிட் பண்ணுங்கள், ஏன்னா ரெண்டு முக்கியமான நிகழ்ச்சி. மணமகனை பற்றி ஒருத்தரும் மணமகளை பற்றி ஒருத்தரும் பேச போகிறாங்க. அதிக நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மேலே பேச மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பேசி முடிச்சதுக்கப்புறம் மணமகன் வந்து தேங்க்ஸ் சொல்ல போகிறாரு. தேங்க்ஸ் சொன்னதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் முடிய போகுது, அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் சாப்பிட்டு தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அவங்க வந்துட்டாங்களா, மிஸ்டர் குருசாமி அவங்க வந்துட்டாங்களா? ஓகே, முதல்ல மணமகனை பற்றி பேசுகிறதுக்கு என்கிட்ட தான் சொல்லியிருக்காங்க, நான் கடகடன்னு பேசிடுறேன். ஐயா ஒரு நிமிஷம் ஆனந்த் பற்றி பேசுகிறதுக்கு இங்கே 50 பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பெரிய விஷயம் தான், ஏன்னா நேற்று ஆனந்த் கேட்டேன், அண்ணன் என்னை பற்றி நீங்கள் தான் பேச போகிறீங்களா, அப்போ என்ன பேசுங்க அப்படின்னா, நான் சொன்னேன் உனக்கு ஸ்டேஜில் வச்சு நான் சொல்லிக்கிறேன், எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதான் சொல்லிக்கிறேன், ஏன்னா பென்சிக்கு நிறைய விஷயங்கள் நான் கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்குனால. ஸோ
ஆனந்த் வந்து எனக்கு ஒரு 17 வருஷமா தெரியும். ஏன்னா நான் இந்த நாகர்கோயிலுக்கு வந்து 17 வருஷம் ஆயிடுச்சு. ஆனந்த் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா பேருக்கு ஏத்த மாதிரி எப்பவுமே ஆனந்தமா இருப்பான். ஆமா, அவனை வந்து நான் டல்லா பார்த்ததில்லை இதுவரைக்கும். நாள் எனக்கு எப்படின்னு தெரியாது. ஸோ அவனை நான் டல்லா பார்த்ததில்ல. பேருக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே ஆனந்தமா இருப்பான். அப்புறம் எதையுமே வந்து ரொம்ப டென்ஷனாக எடுத்துக்க மாட்டான். அப்படி ஆனந்த பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூலாக தான் ஹேண்டில் பண்ணுவார். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய அப்பா வந்து ஒரு அவருக்கு 13-14 வயசு இருக்கும் போதே அப்பா வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவுடைய அரவணைப்பில் அம்மாவோட கைக்குள்ளே இருந்து அவர் வளர்ந்துருக்காரு. நல்லா தெரியும் நமக்கு, ஒரு ஆம்பளை பையனை வந்து வாலிப பையனை வந்து வளர்த்தெடுக்கிறது வந்து எனக்கு இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அப்படி அம்மாவோட அரவணைப்பில் அம்மாவோட அறிவுரையின் கீழே வந்து அவர் வளர்ந்தார். அது வந்து அந்த குடும்பம் ஆண்டவருக்குள்ளாக இருந்ததுனால தான். சண்டே கிளாஸில் நல்ல ஆக்டிவான ஒரு பையன். ஸோ அப்படி வந்து ஆண்டவருக்குள்ளாக வசனத்துக்குள்ளாக அவனை அவங்க வளர்த்துருக்காங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிள் பர்சன். ஒரு டைமில் ஆனந்த் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆள். நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வார், முடியாதுன்னு சொல்ல மாட்டார். அப்போது இனி எப்படின்னு தெரில, நாளிலேருந்து எப்படின்னு தெரில. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னாலும் ஓகேண்ணே பண்ணிருவோம், ஓகேண்ணே செஞ்சுருவோம் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்துடுவார். அப்புறம் எல்லா விதத்திலும் வாலண்டியராக ஒரு வேலை நடக்குது, சர்ச்சில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு விபிஎஸ் நடக்குது, ஒரு சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரி நடக்குது, சர்ச் ரிலேட்டடாக ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குதுன்னா எல்லா வேலையும் நம்ம ஆனந்த கூப்பிட்டுக்கிறலாம். அதுக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாடி. அந்த மாதிரி நல்லா உதவி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு நண்பன் ஆனந்த். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பென்சிக்கு. ஆனந்த் வந்து குக்கிங்லாம் ஹெல்ப் பண்ணுவார். ஓகேவா, சர்ச்சில் வந்து சண்டே மார்னிங் குக்கிங் இருக்குது. அந்த டைமில் ஆனந்த் வந்து ஹெல்ப் பண்ணுவார். என்ன ஹெல்ப் பண்ணுவார் நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஆனந்துக்கு குக்கிங்கை பற்றி தெரியும். இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பென்சிக்காக. அதுக்கப்புறம் அவர் பல திறமைகள் உள்ள ஆனந்த். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தா எங்கேயாவது லைவ் வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வாட்டர் ப்யூரிஃபயர் கம்பெனியில் வந்து ரெப்ரஸண்டேட்டிவ் இருப்பார். ஸோ ஆனந்துட்டு நம்ம அப்டேட் ஆகிக்கணும். ஆனந்த் இந்த வாரம் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நம்ம தான் அப்டேட் ஆகிக்கணும். அப்படி வந்து பல திறமைகள் உள்ள மனுஷன். சர்ச்சு விஷயத்தில் அவர் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் சகோதரன், அவுட்ஸ்டாண்டிங் சகோதரன் சர்ச் விஷயத்தில். அப்படி ஆனந்தனுடைய வாழ்க்கையில் வந்து இப்படி ஒரு ஒரு அருமையான சந்தோஷம், ஒரு தருணம், ஒரு மகிழ்ச்சியான தருணம் வந்து எங்களுக்கு பார்க்க கிடைச்சதில் வந்து ரொம்ப சந்தோஷம். ஸோ ஆனந்த், உங்களுடைய நட்பை ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி இத்தனை பேர் வந்து ஒரே யூனிஃபார்ம் போட்டு எல்லோரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க உங்கள் நிகழ்ச்சியில். ஸோ அப்படிப்பட்ட அன்பை நீங்கள் வந்து உங்கள் நண்பர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அது மிக ஒரு சந்தோஷமான விஷயந்தான். அப்போ நான் கீழே உட்காந்துருக்கும் போது ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணேன். இந்த பின்னால் ரெண்டு லெட்டர் யாருக்கா தெரியுதா? இந்த ரெண்டு லெட்டர் பின்னால் எழுதியிருக்கு, ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்ச ரெண்டு லெட்டர் எழுதியிருக்கு. யாருக்காவது தெரியுதா? தெரிஞ்சவங்க சொன்னீங்கன்னா. யாருக்காவது தெரியுதா பின்னால் ரெண்டு லெட்டர் எழுதியிருக்கு? ஏபி. இந்த சிஸ்டர் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி சொன்ன அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். ஸோ ஏபி ஆல்பபெட்ஸ் வந்து ஏபி அப்படி தானே ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ பாருங்க உங்கள் லைஃப்பில் பாருங்களேன். ஏ ஃபார் ஆனந்த், பி ஃபார் பென்சி. அப்போ சி யாரு? ஆனந்துக்கு பென்சுக்கு அப்புறம் சி கிரைஸ்ட் தான் இருக்கணும் இல்லையா? ஸோ ஆனந்த் ஏக்கும் பிக்கு அப்புறம் சி கிரைஸ்ட். உங்கள் ரெண்டு பேருக்கு அடுத்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொடுக்குற இடம், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுற இடம் அது கிரைஸ்ட், கர்த்தராக தான் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் டி, டியர் ஒன்ஸ். ஓகே. அப்புறம் இஎஃப்லாம் வந்து நம்ம ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களே சொல்லிடுவாங்க. அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணி வேண்டாம். ஓகே, இதுதான் ஆனந்தை பற்றி நான் சொல்லணும் ஆசைப்பட்ட விஷயங்கள். அவங்க வந்துட்டாங்களா குருசாமி? அவங்க வந்துட்டாங்களா? நீங்கள் தானா? வாங்க. இப்போ பென்சி, மணமகள் பென்சியை பற்றி அவங்க உறவினர் குருசாமி அவங்க இங்கே வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் சுருக்கமாக பேசுவார்கள். அதற்கு அடுத்து ஆனந்த் வந்து நன்றி நவிழல் வந்தவங்க அனைவருக்கும் வாழ்த்து நன்றி சொல்லி வாழ்த்து சொல்லி ஆனந்த் பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் வந்து முடியும். க்ளோசிங் ப்ரேயரோடு முடியும். இப்போ மிஸ்டர் குருசாமி அவர்கள் பென்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விவாக நாளில் கர்த்தர் நடத்தி தந்த அந்த விவாக ஆராதனைக்காக கர்த்தருக்கு இருதயத்தின் ஆழத்தின் நன்றிகளை நாம் காணிக்கையாக படைப்போம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்கிறது. மனைவியை கண்டடைகிறன் நன்மையானதை கண்டடை என்று சத்திய வேதம் சொல்கிறது. இன்றைய நாளிலே ஆனந்த் ஒரு நன்மையை கண்டடைந்திருக்கிறார். அதுதான் வேதம்
திட்டமும் தெளிவாக சொல்கிறது. மனைவியை கண்டடைகிறான், நன்மையானதை கண்டடைகிறான், தேவனிடத்தில் தயவையும் பெற்றுக்கொள்கிறான். ஆக ரெண்டு விஷயங்கள் இன்றைக்கு நாளிலே மனமனாகி ஆனந்துக்கு கிடைத்திருக்கிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த விலையேறப்பெற்ற முத்தை இன்று அவர் கண்டெடுத்திருக்கிறார். வெண்சிராணியை இந்த நாளிலே அவர் தன்னுடைய மனைவியாக கர்த்தருக்குள்ளாக ஏற்றுக்கொண்டு என்பதிலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே, இந்த விவாக நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வெண்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு என்னிடத்தில் கேட்டார்கள். வெண்சி எனக்கு வந்து என்னுடைய அக்கா மகளோடைய மகள், பேத்தி, கிராண்ட் டாட்டர். எனக்கு வெண்சியை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்களே சொல்லலாம். வெஞ்சியை வந்து வெஞ்சிராணி சிறு குழந்தை முதலே நான் அந்த வெஞ்சியை பார்த்திருக்கிறேன். அவளுடைய சிறு பிராயம் முதல் குழந்தை பருவத்திலிருந்து இந்நாள் வரை வெஞ்சியோடைய அந்த நட்பு எங்களுக்கு இருக்கிறது. சிறு குழந்தை முதல் வெஞ்சியோடைய பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பாட்டி வீடு என்பதனாலே பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி வருவதுண்டு. சிறு பிராயம் முதல் வெஞ்சி வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மகளாகவும், தாய் தந்தையர்களுக்கு பெற்றோர்களுக்கும் கீழ்ப்படித மகளாகவும் அவள் இருக்கிறார். அவளுடைய காணப்படுகிற ஒரு முதலாவது ஒரு கேரக்டர் ஒபீடியன்ஸ், தட் இஸ் கால் கீழ்ப்பிடிதல். அவள் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகளாக இதுவரை இருந்திருக்கிறாள். அதனால்தான் கர்த்தர் நாளிலே அவளுக்கு நல்ல ஒரு அருமையான மன வாழ்க்கையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையிலே சிறு வயது முதல் பள்ளி பருவமாகட்டும் கல்லூரி பருவமாகட்டும் எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கென்று வாழ்ந்த ஒரு மகள்தான் பென்சிராணி. கர்த்தருக்கு பயப்படும் ஸ்திரியே புகழப்படுவாள் என்று வேதம் சொல்வது போல அவள் ஆண்டவருக்கும் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் எல்லாருக்கும் கீழ்ப்படியில் உள்ள மகளாக நினைக்கும் பொழுது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்பேற்பட்ட பென்சி என்ற முத்தை இன்றைக்கு ஆனந்திற்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் என்பதிலே நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ரெண்டாவது காம், ரொம்ப அமைதியான மகள்தான் பென்சி. அவள் அதிகமாக பேச மாட்டாள், மிக அமைதியாக எல்லோரிடத்திலும் அன்பாகவும் அமைதியாகவும் நிதானமாகவும் நன்றாகவும் பேசக்கூடியவள். எப்பொழுது பேச வேண்டுமோ அப்பொழுது பேச வேண்டியது, மற்ற நேரங்களில் அமைதியாக இருப்பது என்பது மௌனம் என்பது மிகுந்த மௌனம் என்பது பெண்களுக்கே உரித்தான மிக பிரதான குணமாகும். அப்பேற்பட்ட மௌனத்தை நாம் காம் அமைதியான ஒரு சுபாவத்தை உடைய மகள் தான் எங்களுடைய அருமையான பென்சிரான் என்று சொல்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு பிராயம் முதல் சபைக்கு செல்வதிலே நல்ல ஒரு குணவதியான பெண். செல்ல அந்த சண்டே ஸ்கூல் ஆகட்டும் மற்றும் மிட்ட சிறப்பு கூட்டங்கள் ஆகட்டும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வதிலும் அவள் ஒழுங்காக வளர்ந்த பிள்ளை என்பதை சொல்வதிலே நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அங்கே அமைதியும் கீழ்ப்படிதலும் அதோடு கூட சேர்ந்த டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு பிள்ளை, அர்ப்பணிப்பு மிகுந்த ஒரு மகள். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவள் சரியாக செய்வதிலும் நன்றாக முழுமையாக செய்வதிலும் மிக அருமையான மகள். இப்படி நிறைய விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் ஆயிடுச்சு. அதனால் அவளிடத்தில் காணப்பட்ட மூன்று குணாதிசயங்களை பற்றி சொன்னேன். முதலாவது காம், ரெண்டாவது ஒபீடியன், மூணாவது டெடிக்கேஷன். அமைதி, கீழ்ப்படிதல், அர்ப்பணிப்பு, மூன்று குணங்களையும் ஒருங்கி அமையப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் விட மேலான ஒரு குணம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற மகளாக இருப்பதினாலே இன்றைக்கு கர்த்தர் அவளுக்கு பெரிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தராமே அந்த ரெண்டு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. அவளுடைய எல்லார் வாழ்க்கை மன வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ டியர் பிரதர். அடுத்து வந்து ரெண்டே ப்ரோக்ராம் தான். ஒன்று ஆனந்த் வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் நன்றி சொல்ல போறாரு. அதுக்கப்புறம் நம் ஜெபித்து இந்த கூட்டத்தை முடிக்கலாம்.
அதே மாதிரி குரூப் போட்டோ நாகர்கோயில் கிறிஸ்தவ விசுவாசி சபைகளில் உறுப்பினர்கள் குரூப் போட்டோ எடுக்கிறதுக்குள்ளவங்க ரெடியாக இருந்தீங்கன்னா நம்ம முடிஞ்சனா ஃபோட்டோ செஷன் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ நம்ம எடுத்துடலாம். ஆனந்த் நன்றி சொல்லி முடித்த பிறகு இங்கே வந்திருக்கக்கூடிய அருமையான தேவதா சங்கல் தேவதா சங்கல் இறுதி ஜபம் ஜபித்து நாம் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இப்ப மணமகனுக்குள்ள ப்ரோக்ராம் இப்பயாவது மணமகனை ஃப்ரீயா விடலாமா? கத்துக நம்ம மகிமைப்படுறதாக என் அழைப்பை ஏற்று எங்கள் அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. சபையில் உள்ளவங்களாக இருக்கட்டும் ஃபேமிலி உள்ளவங்களாக இருக்கட்டும் எல்லாம் நின்று பொறுப்பாக எல்லாம் எல்லா வேலைகளும் இப்போ பண்ணி எடுத்து நல்லா இது பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். முதலாவது இது இந்த ப்ரோக்ராம்லாம் நல்லபடியாக முடிய கிருபை செஞ்சால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்கிறேன். அவர் இல்லைன்னா இந்த இது எதுவுமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கோமோ அது பொறுத்து தான் நமக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் இன்னொரு கூட கூட நஞ்சு செலுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் விருந்து அனுப்பிட்டப்பட்டதுக்கு கீழே கண்டிப்பாக எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு போய் செல்லும் போய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஒரு முறை கூட இரு வீட்டார் அழைப்பை ஏற்று வந்த உறவினர்கள் நண்பர்கள் அயலகத்தார்கள் இவங்கள் அத்தனை பேருக்கும் இரு வீட்டார் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு பின்னணியில் உழைத்த ஜபித்த இந்த திருமண நிகழ்வு நல்லபடியாக ஆசீர்வாதமாக நடைபெற வேண்டும் என்று ஜபித்த அநேகர் உண்டு. உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த நேரத்திலே இரு குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அருமையான தேவதா சங்கல் ஜபித்து இறுதி ஜபம் ஜபித்து அதன் பிறகு நாம் இந்த இடத்துக்கு கலந்து செல்லலாம். கீழே விருந்து ஆயத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஃபோட்டோ எடுக்கக்கூடியவங்க அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எத்தனை ஃபோட்டோ எடுத்து போகிறதுக்கான டைம் இருக்குது. குரூப் ஃபோட்டோக்குள்ளவங்க முன்னால் முதல்ல ரெடி ஆகிட்டிங்கன்னா நம்ம ஒரே டைமில் ரொம்ப நேரம் எடுத்துக்காமல் குயிக்காக எடுக்க வசதியாக இருக்கும். இப்போ அங்கிள் தேவதாஸ் அவங்களை ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம யாரும் சற்று அமைதியாக இருந்து இந்த தலைவலை வணங்கி ஜபம் செய்து நாம் இந்த வைபவத்தை நிறைவு செய்யலாம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களுடைய தேவனே, எங்களுடைய பிதாவே, இந்த சந்தோஷமும் மன மகிழ்ச்சியுமான இந்த மாலை வேளையில் எங்களுடைய அருமையான சகோதரன் ஆனந்தும் இந்த சகோதரி பெஞ்ச் ராணியும் குடும்பமாக இணையும்படியாய் ஒரு நிறைவான திருமண நிகழ்ச்சியை நாங்கள் கண்டு ஆனந்திக்கும்படியாய் கர்த்தர் நீர் செய்த இந்த நிறைவான நன்மையை நினைத்து நன்றியோடு கூட நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ரெண்டு குடும்பத்தில் தனிமையாய் வளர்க்கப்பட்ட மகனும் மகளும் இன்று அவர்கள் கணவனும் மனைவியுமாய் ஒன்றாக சேர்ந்து உம்முடைய வெளியேறப்பட்ட நாமத்திற்கு மகத்துவத்தை கொண்டு வரும்படியாய்
ஒரு குடும்பத்தை ஆரம்பிக்கும்படியாய் நீர் அவர்களை சேர்த்த உண்ட தேவுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த திருமண காரியத்தை நிச்சயிக்கும்படியாய் அதனுடைய செய்திகள் வந்து அவர்களை ஒன்றாக கொண்டு வரும்படிக்கு இரண்டு சபையினரை நீர் பலப்படுத்தி நீர் நிறைவு செய்த உடைய சகல கிருபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். இந்த காரியத்தை இந்த நன்மையாய் நிறைவாய் செம்மையாய் சந்தோஷமாய் நடப்பிக்கும்படிக்கு நீர் சகோதர சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்த உற்சாகத்திற்கும் உற்றார் உறவினராய் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் தந்த நன்மைக்கும் நன்றியோடு கூட நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த குடும்ப ஜீவியத்தில் பிரவேசிக்கிற இந்த அருமையானவர்கள் அவர்களுடைய ஜீவிய காலம் முழுவதும் கர்த்தர் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமான நாமத்தை மகத்துவப்படுத்தி ஜீவிக்கும்படியாய் அருமையான பிள்ளைகளை கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேணுமே. அவர்களுடைய நிறைவிலும் குறைவிலும் நீர் போதுமானவராக இருக்க வேணுமே. முப்பரின் நூல் அறாது அவர்கள் இரண்டு பேராக இருக்கும்போது மூன்றாவது நபராக எப்போதும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தாங்கி வழிநடத்தி சதா காலமும் உம்முடைய நாம மகத்துவத்திற்காய் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வதித்து நேர் அவர்களை வாழச் செய்ய வேண்டும் என்று எங்களுடைய இரட்சகரும் எங்களுடைய மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் தாழ்மையோடு ஜெபித்து கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். ஓகே, இப்போ போட்டோ எடுக்கிற எல்லாருக்கும் உள்ள டைம், நீங்க ஃப்ரெண்ட்ல போய் போட்டோ எடுத்து மணமக்களை வாழ்த்திடலாம். அதே நேரத்தில் குரூப் போட்டோ எடுக்கக்கூடியவங்க நாகர்கோயில் சர்ச்லேருந்து வந்தவங்க எல்லாருமே ஃப்ரண்ட்ல வந்துட்டீங்கன்னா ஈஸி, குரூப் போட்டோவுக்கு ஃப்ரெண்ட்ல வந்துடுங்க. ஸ்கை ப்ளூ இள நீல சட்டை போடுறது எல்லாரும் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். ஃப்ரண்ட்ல வாங்க, கீழே ஒருவேளை டைனிங்ல யாராக இருந்தால் மேலே வந்துடுங்க. குரூப் போட்டோ மிஸ் பண்ண வேண்டாம். ஆனந்துக்கு வந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கணுங்கிறது பெரிய ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால எல்லாருமே ஃப்ரெண்ட்ல வந்துடுங்க. நாகர்கோயில் கிறிஸ்தவ விசுவாசிகள் சபையில் உள்ள எல்லாருமே தயவு செஞ்சு ஃப்ரண்ட்ல வாங்க. இந்த ஒரு பக்கமாக கேதர் ஆயிருங்க, லெஃப்ட் சைடில் கேதர் ஆயிருங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடில் ஃப்ரெண்ட்ல வந்துருங்க.
போட்டோ எடுத்து முடிச்சவங்க கீழே டைனிங் ஹால் போலாம், ஃப்ரீயா தான் இருக்கு. Hello.
ஓகே குரூப் போட்டோ. ஓகே குழந்தைங்களா ஃப்ரண்ட்ல ஃப்ரண்ட்ல வந்துருங்க. வேற யாரும் அங்கங்க பெண்டிங் இருந்தாலும் மேல வந்துருங்க. வேற யாராவது இருக்கீங்களா? ரஜி மேல போங்க. ஓகே கேமராமேன் சொல்றத கரெக்டா கவனிங்க. எல்லாரும் ஃபேஸ் போட்டோல வரணும். அப்புறம் என் ஃபேஸ் தெரியலன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. ரொம்ப முக்கியம் ஆனந்தும் பென்சியும் தெரியணும் போட்டோல. ஆமா வட்டமிட்டு காட்டு கட்டுற மாதிரி கூட போட்டோல. அப்புறம் ஹலோ ப்ளீஸ் ப்ளீஸ் அவங்க கேமராமேன் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க சொல்றாங்க இவ்வளோ பேரையும் போட்டோ எடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் இதை அரேஞ்ச் பண்ணுறது தான் பெரிய கஷ்டம்னு சொல்கிறாங்க. பாடகர் குழு மேலே ஏறுங்க ப்ளீஸ். சார்ஸ் ஜூலி நீங்க அனில் டவுன் முட்டி போடுங்க முட்டி போடுங்க சொன்ன பேச்சு அந்த லாஸ்ட்ல இருந்து பெஞ்சு மேல தண்ணி பாடுங்க. அடுத்த மேரேஜுக்கு இதோட கொஞ்சம் பெரிய ஸ்டேஜா பார்க்கணும். ஒரு ரூபாய் இடனால எத்தனை சேர் போடணும்? ஆனா எத்தனை சேர் நேரம் இப்ப இப்ப கவர் ஆகாத சரி அப்படியே நில்லுங்க. இப்ப நிக்கிற பொசிஷன்ல அப்படியே நில்லுங்க. ஒரு பத்து சேர் மட்டும் லாஸ்ட் ரோக் வரணும். சோ இங்க இருந்து பாஸ் பண்றீங்களா? அப்பதான் போட்டோ எல்லாரும் இடம் இல்லையா? அப்ப சுஜிகுமார் நீங்க எல்லாம் இருக்க ரோ வந்து இந்த சேர்ல உட்காந்த மாதிரி இப்படி இருந்துருக்கு பாப்போம். சேர் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி ரஞ்சித் சுஜிகுமார் ராகவன் பிரதர்லாம் அப்படி முட்டி போட்டு அடுத்து போட்டோ எடுக்க காத்திருக்கவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க, மன்னிச்சுக்குங்க, நிறைய டைம் எடுத்துக்கிறோம். அது யாரு நீ உட்கார முடியுமா? சரி சரி இல்ல அப்படி இல்ல நீ போட்டோன்னு சொல்லாம முட்டி போடு.
ஓகே ஓகே, கொஞ்சம் குயிக்காக கோஆப்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப டைம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அப்புறம் மேலே உள்ளவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது, நிறைய பேர் நிற்கிறீங்க. ஜோசனை, நீங்கள் ஏற்கனவே ஹைட்டு, உங்களுக்கு சேர் வேற போடணும், மேலே மண்டபம் இடிக்குது. இந்த ரோலையா? ஏய்,
Thank you.
சுவை கண்மலைகள் பயர்கும்படி யாய் கர்த்தர் என்னை காரம் பிடித்தார் கண்மலைகள் பயர்கும்படி யாய் கர்த்தர் என்னை காரம் Now
நீங்க ஸ்டார்ட் பண்ணி விடுங்கனால போறோம்
சே ஹலோ செக் கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிற கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே கரங்கள் நான் கண்டேன் தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன் காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன் எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தர் அனுதினம் என்னை சொல்கிற கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சொல்கிற கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே சொல்ல வார்த்தை நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை Thank you.
நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை, தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை நீக்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை, தாங்கும் கரங்கள் நான் கண்டேன். எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சொல்லுங்கள், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. ஆயிரம் ஆயிரம் அனுதினம் என்னை சொல்லுங்கள், கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டிரே. எதிநேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை நல்ல எதிநேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.
Okay.